இந்திய மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் சச்சின் சிவாவை பேருந்தில் ஏற்ற மறுத்த நடத்துனர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். நீ எப்படிப்பா செல்லாதுண்டுவா? ஏப்பா இந்த பஸ் ஓனரா? நீ பஸ் ஓனரா? இந்திய மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் சச்சின் சிவா சென்னையிலிருந்து மதுரைக்கு செல்வதற்காக சென்னை கோயம்பேடு பேருந்து நிறுத்தத்தில் தமிழக அரசுக்கு சொந்தமான கழிப்பறை வசதியுடன் கூடிய பேருந்தில் பயணிப்பதற்காக ஏறியுள்ளார். அப்போது அந்த பேருந்தின் நடத்துனர் மாற்றுத்திறனாளிகளுக்கு அனுமதி இல்லை என கூறியுள்ளார். அப்போது சச்சின் சிவா இதுபோன்ற பேருந்துகளில் பயணிக்க அனுமதி உள்ளதாக பதிலளித்துள்ளார். சென்னையிலிருந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு, அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் பாத்ரூம் உள்ள பஸ்ஸில் வந்து என்னை ஏற்ற மாட்டேன்னு சொல்லி ஒரு கண்டக்டர் ரொம்ப தகாத முறையில் பேசி கொலை மிரட்டலுக்கிற அளவுக்கு அவர் பேசியிருந்தார். அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஏசி பஸ்ஸை தவிர மீதி எல்லா பஸ்லேயும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சலுகை இருக்குது அப்படின்னு அரசு வந்து எங்களுக்கு சலுகை கொடுத்துருக்கு. ஆனால் இந்த மாதிரி அதிகாரிகளும் கண்டக்டர்களும் எங்களுக்கு வந்து இதை ஏன் நிராகரிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ 400 ரூபா டிக்கெட் வருதுன்னா 100 ரூபா நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் 300 ரூபாய் அரசு போக்குவரத்து கழகத்துக்கு கட்டியிருக்கு. அப்படி இருந்து ஏன் இவங்க வந்து இதை வந்து எங்களை ஏத்த மாட்டாங்கன்னே தெரியல. அதற்கு நடத்துனர் சிவாவிடம் முகத்தை உடைத்து விடுவேன், எனக்கு எல்லாம் தெரியும் என கூறி மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மாற்றுத்திறனாளி சச்சின் சிவாவை பேருந்தில் ஏற்றி செல்லாமல் விட்டு சென்றுள்ளார். அது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு இந்தியன் டீமோட கேப்டன் நானு பிசிக்கலி சாஞ்சி கிரிக்கெட் இவனை மூஞ்சி உடைப்பேன்றியா? என்ன வேணாலும் பாருன்றியா? இதுக்கு நான் ஆதாரம் காட்டுறேன். இல்லைன்னு சொல்லட்டும், அவங்களோட மேல் அதிகாரி யாராவது இல்லைன்னு சொல்லட்டுங்க. நான் எந்த பஸ்ஸில் வேணாலும் போவேங்க. நான் எந்த பஸ்ஸில் வேணா? நீ எப்படி என்னை மூஞ்சி உடைப்பேன்னு சொல்லுவா? சொல்லுவேடா? ஏய், நீ மூஞ்சி உடைப்பேன்னு சொல்ல தான் நான் சொன்னேன். நீ மூஞ்சி உடைப்பேன்னு சொல்ல தான் நான் சொன்னேன். நீ எப்படிப்பா செல்லாதுண்டுவா? ஏப்பா இந்த பஸ் ஓனரா? நீ பஸ் ஓனரா? அவன் எதுக்கு என்னை மூஞ்சி உடைப்பேன்றியா? அவன் யாருங்க மோத? யாருங்க வார்த்தையை விட்டா? வந்து பஸ் சொல்லுமா? இது பாத்ரூம் வண்டி செல்லாது, நீ போடான்னு சொல்லி சொல்றேன். நீ வந்து வீடியோ எடுத்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, நீ நாளைக்கு வா. நீ இதே மாதிரி எங்க வர? எங்க இதே பஸ்ல இப்ப வந்து நான் உன என்ன பண்றேன் பாக்குறியா? நீ வந்துட்டு நீ என்ன சொல்றியா? இதுகுறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மாற்றுத்திறனாளிக்கு மிரட்டல் விடுத்து பேருந்தில் ஏற்ற மறுத்த நடத்துனர் மீது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சச்சின் சிவா கோரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் கோயம்பேட்டில் அரசு பேருந்தில் மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரரை ஏற்ற மறுத்த நடத்துனர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்.